ஹலோ காய்ஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல் ஹவாரி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. உள்ளே போனதும் என்ட்ரியிலே கிச்சன் இருக்கும். அங்கேருந்து ரெடியாகிற ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோட்டல் மார்னிங் 5 நைட்டு 12 வரைக்கும் இருக்கும். சரி, இன்னும் உள்ளே போயிட்டு டேபிளை பிடிச்சி உக்காந்துட்டோம், இன்னும் 10 தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த க்ளோசிங் டைமில் இவங்க என்னென்ன டிஷ் அவைலபிளாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டருக்கு ஆள் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க, கூடவே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு வழியாக கேங்காக முடிவு பண்ணி ஆர்டரை கொடுத்துட்டாங்க. ஆர்டரை கொடுத்துட்டு ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் டக்குன்னு சாலட் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட போனோம்னா முதல்ல இதை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அதை எடுத்து ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்தோம். சரி, வழக்கம் போல தான் இருக்கும், வெள்ளரி பிஞ்சில் என்ன டேஸ்ட் மாறிட போகுது சரின்னு சொல்லி எல்லாருக்கும் பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி, பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தயாராகிட்டோம். அடுத்து இப்போ ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்துட்டுருக்கோம். பார்க்கலாம் என்ன மாதிரி டிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அது எப்படி மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நார்மலாக ஹோட்டலில் ஜக்கில் தண்ணி வைக்கிற பழக்கம் கிடையாது. இங்கே வாட்டர் பாட்டில் தான், ஹாட் வாட்டர்னால் மட்டும்தான் தனியாக கப்பில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். கேரளாவில் கிடைக்கிற எல்லா ஃபுட்ஸுமே இங்கேயும் கிடைக்கும். ஆனாலும் நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோமே தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஏன்னா அதுதான் டக்குன்னு வருங்கிறதுக்காக. சரி, தோசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசையோட தேங்காய் சட்னி தான் ஃபேவரட்டு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா தேங்காய் சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா இங்கே தேங்காய் கடையாதான் தேங்காய் துருவி பாக்கெட்டில் வருமா, அதில் தான் இவங்க சட்னி அரைப்பாங்களாம். அப்போ அந்த சட்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். சாம்பாரும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு, கூடவே இருந்த சட்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம் அப்படியே வரிசையாக வந்துட்டு, ஃபஸ்ட்டு சிக்கன் 65, கடாய் சிக்கன், பீஃப் பெப்பர் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா, பீஃப் தவா கறி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்துருச்சு. சரி, இப்போ வரிசையை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம், கூடவே பரோட்டாவும் வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கடிச்சோன்னா நல்லா க்ரன்ச்சியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. பீஃப் பெப்பர் ஃப்ரை தான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் ஃபஸ்ட் டைம் பீஃப் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நல்ல டேஸ்ட்டு சாப்பிட்லன்னா காலம் முழுக்க அது மைண்டில் பதிஞ்சிரும், பீஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயே பீஃப் தவ்வா கறி தான் சாப்பிட்ருந்தேன். பீஃப் தவ்வா கறியை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. காரம் தூக்கலாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எங்கப்பா என்னென்னா சும்மான்னு இல்லாமல் என்னடா குறித்து குறித்து சாப்பிட்ற, எல்லாத்தையும் அள்ளி வச்சு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி இருக்கிற புரோட்டாவெலாம் ஏன் தட்டையில் வச்சுட்டாங்க. சரின்னு அந்த பீஃபை எடுத்து புரோட்டாவில் வச்சு சுருட்டி சாப்பிட்டு பார்த்தேங்க, செமையாக இருந்துச்சுங்க. ஆனால் சரியான காரம், பீஃப் இவ்வளோ காரமாக தான் செய்வாங்கன்னு கேட்டால் ஆமான்ட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிக்கனும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சுமாராக தான் இருந்துச்சு. என்னென்னு கேட்டால் ரெகுலராக நல்லா தான் செய்வாங்களா, இன்றைக்கி தான் சொதப்பிட்டாங்களாம். அவ்வளோதான் காய்ஸ், எல்லோரும் பயங்கரமாக சாப்பிட்டோம். ஆர்டர் பண்ணதை விட பில்லை வேகமாகவே கொண்டு வந்துட்டாங்க. சரின்னு பேமெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஓகே காய்ஸ், வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை சேஃபாக இருங்க. டாடா பாய், சி யூ.